இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் NTV ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு வந்து உள்ள வந்தோடனே தலையோட நியூஸ் போறனோடனே அப்படியே வெள்ளை சட்டெல்லாம் போட்டு லைட் எல்லாம் செட் பண்ணி அப்படியே பிரைட்டா வந்து இந்த இடத்த வந்து கேமராமேன் மாத்திட்டான். தலையோட ஃபேனா இருப்பானு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறது உண்டு, இந்த சேனல் NTV ஃபார் யூவே விஜய் சாருக்கு சொம்படிக்கிற சேனல், நீ வந்து தளபதி ஃபேன் தானே? எனக்கு தெரியும், நான் கோமாளி படத்தில் உண்மையாலே தளபதியோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தானுங்க. எப்போ தளபதியோட ரெஃபரன்ஸ் கோமாளி படத்தில் யூஸ் பண்ணிடான்னு ரிவியூ அப்படினா கீழே ரெண்டு பேர், நீ தளபதியோட ஃபேன் அதனால தான் நீ இருக்கிறத சொன்னால் கூட தளபதி ஃபேன் என்ன என்னடா பண்ணுறது சார்? ரைட், ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நேர்கொண்ட பார்வையை பற்றினா ஒரு அப்டேட் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அஜித் சார் படம்ன்றதை தாண்டி ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆன ஒரு 1 வீக்கில் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ், இவ்வளோ 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 இவ்வளோன்ட்டு கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்ரிக்கல் அப்படி இப்படின்ட்டு இப்போ அலசி ஆராய்ஞ்சி அவங்களோட ஒரு சில அறிவுகள்லாம் போட்டுக்கிட்டது இதுதான் கலெக்ஷன் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில படங்களுக்கு என்ன நடக்கும்னா, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன்லேயே வந்து இப்போ போஸ்டர்லேயே ஓடிடுவாங்க, இந்த லைக்கால் வந்து 2 வந்தது 400 கோடி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இத்தனை நாட்களில் இத்தனை கோடி கலெக்ட் பண்ண படம் ப்ரொடியூசருக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு புதிதஞ்ச காலத்துலேருந்து இதெல்லாம் உண்மையாக பொய்யன்ற ஒரு குழப்பம் ஒரு ஓரமாக தான் நிலவிட்டு இருக்கு. நான் தான் என்ன தான் வந்து உங்ககிட்ட எல்லாம் சொன்னாலும் சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேர்கொண்ட பார்வை இந்த படத்தை வந்து பூனி கபூர் அவர்கள் வந்து தயாரிச்சிருந்தார். அஜித் சாரோட கெரியரில் பெஸ்ட் ஃபிலிமாக வந்து நேர்கொண்ட பார்வை வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதெல்லாம் அஃபிஷியலாக இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை. அப்படின்ற பட்சத்தில் இந்தியா டுடே போன்ற ஒரு சில முன்னணி பத்திரிகையிலலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு இந்தியா டுடே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து சென்னை சிட்டியில் முதல் வாரம் முடியல இந்த படம் 7.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த படம் மொத்தமாக 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாமல். அது இல்லாமல் ஓவர்சீஸில் இந்த படம் 6.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா டுடேயில் வந்து இவ்வளோ கலெக்ஷன் சொல்லியிருந்த ஒரு வேலையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஜி ஸ்டுடியோஸ் தான் வந்து ஆக்சுவலி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட சேட்டலைட்ஸும் ஜி டிவி கிட்ட தான் இருக்குது. அப்படின்னும் போது ஜி பிஸ்னஸ் என்ற ஒரு வெப்சைட்டில், ஜி ஸ்டுடியோவோட அவங்களோட ஜி பிஸ்னஸ் வெப்சைட்டில் இந்த படம் 4 நாள் 100 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குழப்பம் தான் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தோட உண்மையான கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து எழும்பியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்விட்டரில் வந்து நான் தான் புலி அப்படின்ற மாதிரி 4-5 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இஷ்டத்துக்கு அச்சு விட்றாங்க, உங்க காசா என் காசா எந்த அப்போ வீட்டு காசுன்ற மாதிரி அச்சு விட்றாங்க. எனக்குமே அவங்களெல்லாம் நம்புறது கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ ஜி பிஸ்னஸ் சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லை லீடிங் மேகசின்ஸில் வந்திருக்கிறது உண்மையா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. இந்த படம் கலெக்ஷன் பண்ணால் என்ன, கலெக்ஷன் பண்ணனா என்னங்க, அஜித் சாரோட கேரியரில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு, அதுவே எங்களுக்கு போதுன்னு தலை ஃபேன்ஸ்லாம் தலையில் தூக்கி வச்சு நேர்கொண்ட போகிற கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இன்னாலும் அந்த ஒரு கெத்தான அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க, என் தலை படம் தான் இல்லை மாதம் என் தலையோட படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்ற மாதிரியான ஃபேன்ஸுக்கு உண்மையான இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டுருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து எழுந்திருக்கே. நீங்கள் இந்த நியூஸை வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்களை பொறுத்தவரையிலும் நேர்கொண்ட பார்வையோட கலெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் அது இருந்தால் அதை மறக்காமல் உடனே கீழே கவன் பாஸ் கவன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் தங்க தமிழன் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காக அதை பார்த்துட்டு அண்ட் இந்த டீசரில் தான் படத்தோட கதை எப்படி இருக்கணும் ப்ரெடிட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற வியூஸ் வரும், அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கால் சப்போர்ட்டாக நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.